எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். இப்போ இந்த பிக்சரில் பாருங்க, இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா ஒரு யோனி மாதிரியே இருக்கு. இந்த மலையோட அற்புதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் நிறைய பேர் இந்த மலை பக்கத்தில் வந்து தவம் பண்ணியிருக்கிறதா கொல்லிமலை சித்தர் சொல்கிறார். கொல்லிமலை சித்தர் அவர் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ, நம்ம சவுந்தரராஜ ஐயா தான். அவரை ஏன் கொல்லிமலை சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எப்போ பார்த்தாலும் இந்த கொல்லிமலையிலேயே சுற்றிக்கிட்டு இருப்பார். அவர் எப்போ பார்த்தாலும் கொல்லிமலை உங்களுக்கு தெரியும், எப்பயும் அந்த மலையிலேயே அவர் சுற்றிக்கிட்டு இருக்கிறதால தான் அவர் வந்து எல்லோரும் கொல்லிமலை சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் கொல்லிமலை சித்தர்னால் வேறு யாராரும் நினைக்கிறாங்க இல்லையா. அந்த இடத்துல அதாவது மனசு சித்தம் தெளிவாகி அந்த மலையில் சுற்றின்னு இருக்கவங்கள கொல்லிமலை சித்தர்னு சொல்லுவாங்க. இவரும் வந்து அந்த வாசியை பண்ணி கொல்லிமலையிலேயே அடிக்கடி சுற்றிக்கிட்டே இருக்கிறதால இவரையும் வந்து எல்லோரும் கொல்லிமலை சித்தர்னு சொல்கிறாங்க. இவரை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் எங்கேயாவது ஒரு மலையில், இந்த சித்தர்கள் வாழ்கிற இடத்துல, ஒரு முக்கியமான வாசி யோகம் பண்ணுற இடத்துல, இந்த மாதிரி தான் அவர் வந்து சுற்றிக்கிட்டே இருப்பார். இவருடைய ஞாபகம் ஃபுல்லாக வாசி வாசி வாசின்னு தான் இருக்கும். இவர் சுற்றுற இடமும் பார்த்திங்கன்னா ஏதாவது காடு மேடு மலைகள் கோயில் இந்த மாதிரி தான் எப்போ பார்த்தாலும் சுற்றிக்கிட்டே இருப்பார். இவர் வந்து அந்த வாசிக்காக தன்னை அர்ப்பணிச்சிட்டார். அதனால தான் வந்து இவரை வந்து கொல்லிமலை சித்தர்னு சொல்கிறாங்க. இப்போ இவர் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு பேர் வந்து யோனிமலை. ஏன் அந்த இடத்துக்கு யோனிமலை அப்படின்னு பேர் பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா யோனி மாதிரி ஒரு பள்ளம் இருக்குது. அந்த தனி வழி இடம் பாருங்கள், அது ரெண்டு தொடர் மாதிரி இருக்குது. அதனால தான் இந்த இடத்த வந்து யோனிமலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துலேருந்து வர தண்ணி வந்து ரொம்ப விசேஷமானது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அந்த இடத்துல தான் அவர் வந்து இருந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கார் இப்போது. இது வந்து ஒரு ரகசியமான மலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்த வந்து வெளியில் சொல்லாமல் அப்படியே மறைச்சியே வச்சுருந்தாங்க. இந்த இடத்த வந்து வெளியில் சொல்லாமல் இந்த இடத்த வந்து மறைச்சியே வச்சுருந்தாங்க. இப்போ யாரோ அவர் கொல்லிமலைக்கு வந்து யார்கிட்ட சொல்லியிருக்காங்க, அவர்கிட்ட இந்த மாதிரி சித்தர்கள் இருந்த இடம் கொல்லிமலைன்னு ஒரு இடம் இருக்குது, இது யோனிமலை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு அவரை கூப்பிட்ருக்காங்க. அதனால் அவரை வந்து அந்த யோனிமலையாண்ட போய் உக்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அவர் என்னென்ன பயிற்சி பண்ணுறாருன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஒரு அஞ்சு விதமான முக்கியமான பயிற்சி அவர் சொல்லித்தரார். இப்போ கொல்லிமலை சித்தர் வந்து முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு விதமான ரகசியமான அந்த வாசி பயிற்சிகளை சொல்லித்தரார். அந்த ரகசிய பயிற்சிகள் நீங்கள் சொல்லும்போது என்ன செய்யும்போது என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்க அந்த கபம் மொத்தம் வெளியே வரும். அவர் சொல்லித்தர அந்த பயிற்சியை நீங்கள் செய்யும்போது உள்ளே இருக்கிற கபம் மொத்தம் வெளியே வரும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கபம் தான் வந்து யமன் கோழைன்னு சொல்லுவாங்க. அந்த யமன் கோழைன்ற கபம் வந்து தொண்டையில் இருந்ததுனாக்கா நம்மளால் வந்து வாசியை வந்து சரியாக பண்ண முடியாது. யமன் கொழைன்ற அந்த கபம் தொண்டை பகுதியில் இருந்ததுனாக்கா நம்மளால் வாசியை வந்து சரியாக பண்ண முடியாது. அது எப்படி எடுக்கணும் அப்படின்ற பயிற்சியெல்லாம் வந்து அவரை ரொம்ப அழகாக சொல்லித்தரார். நீங்கள் அந்த கபத்தெல்லாம் வெளியே எடுத்துட்டாலே உங்களுக்கு வந்து வாசி சக்தி ஆகும். அதாவது அவர் சொல்லித்தர பயிற்சிகள்லாம் பார்த்தீங்கனாக்கா, ஃபஸ்ட்டு வந்து அதாவது இந்த மூக்கை சுற்றுற மாதிரி ஒரு பயிற்சி சொல்லி கொடுப்பார். ஃபஸ்ட்டு உள்ளங்கையை மூக்கில் வச்சு சுற்றுற மாதிரி ஒரு பயிற்சி சொல்லி கொடுப்பார். ரெண்டாவது கையை மேலே ஏற்றி இறக்குற மாதிரி ஒரு பயிற்சி. மூணாவது மூக்கை பிடிச்சிக்கிட்டு அந்த காற்றை உள் பக்கமே போயிட்டு வரா மாதிரி ஒரு பயிற்சி சொல்லி கொடுப்பார். அப்புறம் தொண்டை பகுதிக்கான பயிற்சிகள் நிறைய சொல்லித்தராரு. ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்க்காதவங்களுக்காக இந்த பயிற்சியெலாம் நான் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆ ஊஇன்ற பயிற்சி வந்து எப்படி செய்யணுன்றது அவர் அழகாக ரொம்ப சொல்லித்தருவார். அடுத்தது அவு அவு அவுன்னு ஒரு பயிற்சி, அந்த பயிற்சியை நீங்கள் எப்படி செய்யணுன்றதையும் அவர் சொல்லிக் கொடுப்பார். பொதுவாக எல்லா ரகசியங்களும் உள்நாக்குக்கு மேலே தான் இருக்குது.
அடுத்தது தொண்டைப்பகுதி. அவர் ஏன் வந்து மெயினாக சொல்லித்தராரு பார்த்தீங்கன்னா, தொண்டைப்பகுதி வந்து நம்மளுடைய மூலாதாரத்தோட கனெக்ட் ஆகிருக்கு. அதாவது தொண்டையில் நீங்கள் பயிற்சி பண்ணும்போது மூலாதாரத்தில் இருக்கிற அந்த குண்டலினி ஆற்றல் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர ஆரம்பிக்கும். தொண்டைப்பகுதிக்கு நீங்கள் பயிற்சி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மூலாதாரத்தில் இருக்கிற அந்த குண்டலினி ஆற்றல் வந்து லேசாக வேலை செய்யறதை நீங்கள் உணர ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து கொடுக்குற பயிற்சியில் உங்களுக்கு உச்சந்தலையில் வந்து உணர்வு கிடைக்கும். உச்சந்தலைன்னா உங்களுக்கு தெரியும், பிறந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா உச்சந்தலையில் ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளம் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை தான் சகசுராறு சக்கரை இருக்கிற இடம்னு சொல்லுவாங்க. அதாவது வெளியில் அந்த வானத்தில் இருக்க ஆற்றலும் வந்து உங்களுக்கு உச்சந்தலை வழியாக தான் இறங்கும். அதனால தான் அந்த உச்சந்தலையை வந்து திறக்கிறதுக்காக ரொம்ப படாத பாடுபடுவாங்க. இவர் செய்கிற பயிற்சிகளில் பார்த்தீங்கன்னா உச்சந்தலையில் உங்களுக்கு உணர்வுகள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த பயிற்சிகளில் உச்சந்தலையில் உங்களுக்கு உணர்வுகள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் முதுகுத்தன்லேருந்து குண்டனி ஆற்றல் மேலே வர்றதை நீங்கள் உணர ஆரம்பிக்கலாம். அடுத்து உள்ளங்கையில் உணர்வுகள் கிடைக்கும். அடுத்து உள்நாக்கில் உணர்வுகள் கிடைக்கும். தொடர்ந்து அவருடைய பயிற்சிகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கனாக்கா உடம்புக்குள்ள பலவிதமான அனுபவங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து தொடர்ந்து நீங்கள் பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ணால் மட்டும்தான் இதை வந்து நீங்கள் உணர முடியும். அவர் சொல்லி கொடுத்தவொடனே நீங்கள் அதை பயிற்சியே பண்ணாமல் இருந்தீங்கன்னா எந்த உணர்வும் உங்களுக்கு கிடைக்காது. சொல்லித்தர விஷயங்களை வந்து பயிற்சி பண்ணுங்கள். அதனுடைய முதல் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா தொண்டையில் இருக்க கபல்லாம் வெளியே வந்துடும். உள்நாக்குக்கு மேலே இருக்க கபல்லாம் வெளியே வரும். உங்களுக்கு கபம் வெளியே வந்துட்டாலே வாசி பயிற்சி பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் வந்து இவர் கொடுக்குற பயிற்சிகள் வந்து அற்புதமாக இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உள்ளே இருக்க கபத்தெல்லாம் வெளியே எடுங்க, வாசி சித்தி பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம், நன்றி.
You just always been a tighter rush that I've been laid back in.